மாணவர்களே அப்படி வச்சிருந்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். இந்த கங்கை நிற்கிறேன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன். பக்கத்தில் இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் எங்களுடைய வாலிபர் சுக்கு. இவரே ஒரு கண்காட்சியாக நான் எனக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறேன். இவரை குறித்த உதாரணமாக உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போத்தைய நாட்டு நிலைமைக்கு போதவஸ் அதாவது இந்த போதவஸ் வந்து அதிக அளவுக்கு அதிகமாக அவர்கள் பாவிக்கிறது கூடவாக இருக்குது. இதில் வந்து கெட்டு போகிறது இதை வந்து பாவிக்கிறது கூடுதலாக யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் வந்து இதை வந்து கைக்கொள்ளினோம்னு சொல்லி இந்தியா நியூஸில் ஓடி நாங்கள் பார்த்துருந்தோம். அதை குறித்து தான் நாங்கள் வந்து இந்த நாளில் வந்து கதைக்க போகிறோம். அதுதான் நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாளுக்கு நாள் வந்து இந்த போதைப் பொருட்களை வந்து அளவுக்கு அதிகமாக போலீஸார் வந்து தடை செய்தாலும் இதை வந்து ஊரில் இருக்கிறவங்கள் மற்றது வெளியிடங்களில் கொண்டு வந்து இந்த உற்பத்தி செய்து இதுகளை கொண்டு வந்து விற்று அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதை வந்து பார்த்து வாங்குறவினம் எல்லாரும் பிள்ளைகளும் கூடுதலாக வாங்கி கொண்டிருக்கிற முதலையும் போய் இதால் தான் சீர்கட்டு இந்த பிள்ளைகள் இந்த படிப்புகள் எல்லாமே வந்து ஒரு கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்குது. நாங்கள் பார்த்து நீங்கள் சதாச்சியத்தை நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சுக்கு வந்து உங்களுக்கு படிச்சுக்க சொல்லி பாதிச்சு காட்டு. சுக்கு 75 பேர் அடிக்கடி கைது. ஏன் கைது? இந்த மாணவர்கள் பாடசாலையில் போதைப் பொருட்கள் கொண்டு வரை இசை பொருட்களை வாங்கி அதை தாங்கள் பாவிக்கிற மாதிரி மேல் மாநிலத்தில் 122 பாடசாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பில் போதைப் பொருட்களை விற்பனை செய்த 75 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 75 பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. இதை வந்து உண்மைக்குமே நீங்கள் இதே நான் இதை வந்து இந்த வீடியோவை போடுறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வந்து கவனமாக வளர்க்க வேணும்னு சொல்லி ஏன்னு சொன்னால் வருங்காலத்தில் வர்ற பிள்ளைகள் வந்து ஒன்றும் அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் காலம் அப்படி ஒரு போய்கொண்டிருக்காது. முக்கியமாக யாழ்ப்பாணம் பருத்தத்தில் எப்படியான பகுதிகளில் வந்து இப்படி அழகமாக நடந்து கொண்டிருக்குது. இந்த போதைப் பொருட்களால் போதவஸ் பாவிக்கிறதால வந்து இந்த வாழ்க்கையில் எல்லாமே சீரழிஞ்சு போய்கொண்டிருக்கிறது. ஸ்கூலுக்கும் வந்து ஒரு புது நடவடிக்கை இப்போ கொண்டிருக்கிறாங்க. அதாச்சும் வர ஜனவரியில் இருந்து ஸ்கூலுக்கு வரும்பொழுது அவையில் தங்களுடைய அதிபர் மாதிரிலாம் வந்து அவையில் தங்களுடைய பேக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் அவையில் ஸ்கூலுக்குள்ளே எடுக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை சட்ட நடவடிக்கையை கொண்டு வர போகிறாங்க. இதை நீங்கள் உங்களோட பெற்றோர்கள் நீங்கள் இதை பார்க்க நீங்கள் உங்களோட பிள்ளைகளில் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க என்ன செய்கிறாங்கன்றதை மிக கவனமாக இருக்க வேணும்னு சொல்லித்தான் நான் இந்த நியூஸை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்லும் ஜனவரியிலேருந்து என்ன வந்துருக்க போதும் ஜனவரி 2 இருந்து இப்போ பாடசாலைகளில் என்ன சொல்றது நாங்கள் பார்க்காதே குடிலாம் கொல்லிப்போலங்கள் எல்லாத்தையும் கண்டுபாட்டுக்கு பற்றி கொண்டு தெரிகிறதே நாங்கள் கண்டிருப்போம் சிலது. உண்மைக்கும் இது வந்து ஒரு பிள்ளையான தவறான விஷயங்கள். அதாவது வந்து பெற்றோர்களை நீங்கள் இந்த பிள்ளைகளை வந்து எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்றதை முக்கியமாக பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள் வந்து வெளியில் போயிட்டு வரையணும்னு சொன்னால் ஏன் நின்று நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் அப்படித்தான் பாதுகாத்து கொள்ளுவீங்க. நான் அப்படினு ஒரு சில பிள்ளைகள் உங்களை சுற்றி போட்டு அப்படி செய்கிறாங்க. அதனடியால் அந்த பிள்ளைகள் செய்கிறது வந்து உங்களுக்கும் அது கேடாக போயிடுமன்றதை நான் சொல்லுறேன். இதை குறித்து சுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ வந்து மாணவர்கள் தரும் அப்படி செய்யக்கூடாது. தந்து விட்டாலும் நாங்கள் அதை செய்யக்கூடாது. எதை தந்து விட்டாங்க? இந்த போதைப் பொருட்களை தந்து விட்டாலும்
நாங்களே அதை கொண்டு போய் கொடுக்க கூடாது, ஏன்னா நாங்களே அதை போட கூடாது, அது வந்து நச்சுத்தன்மையான பொருள். கண்டிப்பா தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொண்டிருக்காரு நச்சுத்தன்மையான ஒரு பொருள்னு சொல்லி. ஆனா இதற்கு அது கதைக்கிறவருக்கு என்ன பொருள்னே தெரியாது. வேலவஞ்சி நான் கதைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்படி வேண்டிய கோடி கொடுத்து விட்டு ஒரு பொருட்களை கொண்டு தம்பி அங்க கொடுக்கணும் இங்க கொடுக்கணும் என்று சொன்னால் அது தெரியாம கூட வாங்கி கொண்டு போயிடக்கூடாது. நாங்கள் சொல்லித்தானே எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நிச்சயமாக நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வந்து சரியான பாதுகாப்போட வளர்க்கும் தான் நான் வளர்க்கணும்னு சொல்லி நான் சொல்லுறேன் இந்த வீடியோவில். உண்மைக்குமே இதை பார்க்குற நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்றதை மிக கவனமாக கண்ணோட்டமாக பார்க்கவும். இரவில் போயிட்டு வந்து இரவில் போயிட்டு வரையணுமா இருந்தால் அந்த இரவில் வந்து போயிட்டு வர பிள்ளைகள் எங்கே இவ்வளோ நின்றுட்டு வரையணும்ன்றதையும் பார்த்து கொள்ளுவோம். இது வந்து இதால் உங்களுக்கு பெற்றோரை உங்களுக்கு இதால் வந்து கேடாயிடும். இதை வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் நியூஸில் பார்க்குறோம் எல்லாத்துலேயும் ஐயா எங்கட பிள்ளைகள் அப்படி செய்யலேன்றது மாதிரி இருக்காதபடி. ஏன்னு சொன்னால் எங்கட பிள்ளைகள் அப்படி செய்யாத மாதிரி இருப்பினோம், ஆனால் செய்து கொண்டு தான் அதை இருப்பினோம். அது எங்களையே ஏமாற்ற மாதிரி அவையில் எங்களை அந்த பிள்ளைகள் எங்களோட பாசத்தினால எங்களை அவசப்படுத்தி வச்சிருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட பிள்ளைகளை ஒரு கண்ணோட்டமாக கவனமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாளைக்கு கெட்டவே உங்களுக்கு வந்துடக்கூடும். இதால் முக்கியமாக இந்த போதைப் பொருட்கள் அவையின் உடம்புகளையெல்லாம் கண்டுபாட்டுக்கு தாக்கிடும். அது அந்த தவையிலே அறியாமலே தங்களால் ஒரு இதுக்குள்ள போய்கொண்டிருக்கணும். உண்மையிலே சில சில ஸ்கூலில் வந்து உண்மையிலே அதிகர்கள் படிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி இந்த பிள்ளைகள் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும். இந்த பிள்ளைகள் வேறு இதுவள் இந்த பிள்ளைகள் இந்த ஸ்கூல்லேருந்து வந்து போகும் வரைக்கும் எங்களில் வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்ற நிலவையில் வந்து காலையில் துவங்கினா ரெண்டரை மட்டும் அவையில் தாங்கள் ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளை அவதானித்து கவனமாக பார்த்து கொள்ளினான். ஆனால் அவைகளுக்கும் அது ஒரு கெட்ட பேராக போயிடும். அந்த தமிழ் சமுதாயமானது வந்து உண்மைக்குமே ஒரு சரியான ஒரு சீர்நிலையில் இருக்க வேண்டிய ஆனது இப்போ சரியான சீர்நிலையில் உண்மைக்குமே இப்போ இல்லை. ஏன்னென்று சொன்னால் உங்களோட வீட்டில் கூடி அவங்களோட தந்தை அவருடைய தகப்பன் குடிக்கிறதாக இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து பிள்ளைகள் வந்து அப்பா குடிக்கிறார் தானு என்று சொல்லி, அப்பா சரையம் குடிக்கிறார் நான் சீக்கிரத்தை குடிப்போம் என்று சொல்லி செய்யக்கூடும். இது என்ன இதுதான் என்று சொல்லி நோம்பலாம். அது வந்து அடிமைத்தனமாக போய்கொண்டிருக்கிறது. இதை வந்து மிக மிக கவனமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்று சொன்னால் இந்த ஒரு அடிமைத்தனம் அந்த குடும்பத்தையே அழித்து போடும். ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்தது என்று சொன்னாலும் அந்த குடும்பத்தையே அழித்து போடும் என்று சொல்லுங்க. இதை வந்து மற்றவர்களும் இதை செய்திடக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய இது. என்று சொன்னால் இதை வந்து பார்க்குறவங்க சிலங்கால் இருக்கிறவங்க அழகாக தான் எங்களுடைய வீடியோ பார்க்குறேன். நீங்கள் முக்கியமாக நான் அவையுடைய அப்பா அம்மாவுக்கு தான் இந்த நியூஸை நான் முக்கியமாக சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளின் பாசத்தினால உங்களோட பிள்ளைகளும் உங்களை ஏமாற்றிட்டு போயிடக்கூடும். அதனடியால் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்க. என்ன சொன்னால் நாளைக்கு உங்களோட பிள்ளைகளை வந்து சட்டவிரோதமாக பொலிசு அதிகாரிகள் பிடிச்சு கொண்டு போனால் நீங்கள்லாம் அந்த இடத்துல போய் நிற்க வேண்டியதாகவும் வரும். அதை குறித்து தான் நான் இதில் வந்து சொல்கிறேன். மிக மிக கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னென்னு சொன்னால் இப்போத்தைய நாட்டு சூழலில் வந்து அடிமைத்தனமாக இருக்குது இந்த போதைப் பொருள். இந்த போதையை எந்த விதமான அழிக்கலாம் என்று சொன்னால் போலீசார்களும் வந்து பிடிக்கிறது எல்லாருமே செய்து கொண்டிருக்கணும். ஆனால் விற்கிறவங்களும் பித்து கொண்டாண்டிருக்கிறாங்க பிள்ளைகள் காசைத்தான் பார்க்குறாங்களே தவிர எங்களோட தமிழ் சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போகுது என்றதை வந்து நினைக்கிறாங்கள் இல்லை. அதனடியால் நாங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களோட கைதான் எங்களுக்கு துணைன்ற மாதிரி நாங்கள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வேறு வேறு தொழிலெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவங்க சில சில பேர் வந்து இதுவரை செய்து கொண்டிருக்கிறாங்கள். இதை செய்தால் தான் எங்களுக்கு காசுன்றது வந்து எல்லா வகையாலையும் உழைச்சி போட்டு போகலாம். ஆனால் ஒரு மனுஷன் வாழ்வை அளிக்கிறதுக்கு நாங்களே வகை தேடி கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. இது உண்மையிலேயே உங்களுக்கு இது ஒரு பிரியசனம் உள்ள ஒரு பதிவாக இருக்கும் என்று நான் அறிய தருகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, துக்கம் வந்து எங்களுக்கு மரமும், அதேமாதிரி எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது. இந்த உங்களோட பிள்ளைகளும் வந்து எங்களுக்கு பிள்ளைகள் எங்களுக்கு தம்பியாக்கள் மாதிரி தான். இதை வந்து பார்க்குற நீங்கள் இந்த அண்ணாயின் இந்த நியூஸை தாரன்றதை நீங்கள் மனசால உணர்ந்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் போதே அது உங்களுக்கு ஒரு இதாக இருக்கலாம், ஆனால் அது பிறகு உங்களோட வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட நாளில் சுழற்சி போடும். அது எங்கேயோ கொண்டு போய் போட்டுடும். அதனடியால் உங்களால் தயவு செய்து அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களுக்கான ஒரு வேண்டுதல் தாரன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வருங்காலத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம்.
அதுக்காண்டிதான் வெளியே நான் பக்கத்துல கூட்டி கொண்டு வந்திருக்கேன். ஓ இந்த வீடியோ பாத்தீங்களா, சுகுண்டாரையே பாத்தீங்களா, இந்த பிள்ளைகளுக்கும் காட்ட வேணும். காட்டி இந்த அண்ணாவே அப்படி என்னண்டு இந்த அண்ணா இப்படி சொல்றேன், நாங்களும் அப்படி செய்யக்கூடாது, கொண்டு போய் வைக்க கூடாது, ஒரு டைம் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி பாத்தீங்களா. நல்ல அறிவுண்டாக்கன்னு வந்துருவாங்க இந்த பிள்ளைக்கு. செல்ல குட்டிதான் வா, பசியாக இருந்தவரை கூட்டி கொண்டு பக்கத்துல வச்சிருக்கிறேன். ஓகே, இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோட கருத்துக்கள் எப்படி இருந்தான்னு சொல்லி உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருந்தான்னு சொல்லி இதை சொல்லணும், இதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி தான் நின்ற உணர்வு. ஏனென்னு சொன்னால் சில சில தாயப்பன் பிள்ளைகள் அக்கறை இல்லாமல் விட்டுறக்கூடும். விட்டுறக்கூடும் என்றாக்கான் எப்படி சொல்ல வரையில்லை நான், பிள்ளைகள் அப்பா அம்மாவை மாத்திருங்கள் ரெண்டவருக்கான தான் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ரெண்டவருக்கான தான் இந்த கருத்தை நான் முன்னிட்டு சொல்லியிருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன். நாளைக்கு என்ன ஒரு வீடியோட சந்திக்கும் போதே உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுக்கு சுமன். பாய் பாய்.